அந்த ஏரியால பர்மிஷன் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். ஒன் செகண்ட், என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். நான் தான் சொல்கிறேன்ல, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவுத்த சொல்கிற. நானே வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். பொண்ணோட ஃபோட்டோ எடியா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவேன் சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா சார். யோ, லவ்னு ஏதாவது இருக்க போகுது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம், அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்குறேன். சரியா? சரிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். பாஸ்கர், கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைல சிஆர்பி கமிச்சி வச்சுருக்கேன். சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது, ஊசிக்கு போட்டுருவோம். ஓகே போ. சத்தம் போடுது, பார்த்து பண்ண. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையா இருக்கும். Thank you.
போடுறா அண்ணா, அந்த பொண்ணை இறக்கி விட்டுரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 hour போதும் இருக்கும், போதும். சரிண்ணா. ஆ, சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்க அப்பாவால வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுறேன். ஆ, சொல்லுங்க மணிக்கா. அது விஷயமா தான் ஏன் ஃபோன் பண்ணேன். ஆ, சொல்லுங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்கே போயிருந்தாங்களாம்? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மணிக்கா? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது, அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்கிறது. சரி, ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர, எங்கே போகிறனே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போதன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே? வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. பொட்டு வாழ்க்கை கடவுளே.